நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கம் அடுத்த ஆலப்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர்தான் கோவிந்தம்மாள். மூதாட்டியான இவரது மகன் மற்றும் மருமகள் இறந்த நிலையில் பேத்தியான பவானியை வளர்த்து வந்துள்ளார். பவானிக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவிடமிருந்து பிரிந்து வந்து பாட்டியுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் அவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பல ஆண்களுடன் தொடர்பு ஏற்பட்ட நிலையில் கடந்த 26ஆம் தேதியன்று ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்துள்ளது. தவறான உறவில் பிறந்த ஆண் குழந்தையை இருவரும் சேர்ந்து கொலை செய்து அருகிலுள்ள விவசாய கிணற்றிலும் வீசியுள்ளனர். சிசுவை போலீசார் மீட்ட நிலையில் கோவிந்தம்மாள் மீண்டும் குழந்தையை வாங்கிச் சென்று அடக்கமும் செய்துள்ளார். இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்ட குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இருவரிடமும் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு பெண் திருமணமான பிறகு கணவனை பிரிந்து பல ஆண்களுடன் தொடர்பில் இருந்து அதனால் பெற்ற குழந்தையையும் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.